வணக்கம் கலாம். செய்திகள் வாசிப்பவர் சோபியா. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பத்திரிகையாளர்கள் சந்தித்தார். கொரோனா சிறப்பு நிதியாக தமிழகத்திற்கு 9,000 கோடி ரூபாய் மத்திய அரசிடம் கோரப்பட்டுள்ளது. நாள்தோறும் 65,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்படும் நிலையில் பரிசோதனைக்காக நாள்தோறும் 5 கோடி ரூபாய் செலவாகிறது. தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட கூடுதலாக 56% கிடைத்துள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து மதுரை மக்களை மதுரை மாவட்ட நிர்வாகிகளும் மாநகராட்சி நிர்வாகிகளும் மீட்டெடுத்துள்ளது. மதுரை தற்போது கொரோனாவிலிருந்து பாதுகாப்பாக உள்ளது. தேவையான தளர்வுகளை தொடர்ந்து தமிழக அரசு வழங்கி வருகிறது. எம்ஜிஆர் இருக்கும் வரை மக்கள் வேறு யாருக்கும் தீர்ப்பளிக்கவில்லை. இந்தியாவில் 3வது மாபெரும் இயக்கமாக மாற்றியவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா. ஜெயலலிதா மறைவிற்கு பின்னர் அதிமுக அரசு நிற்குமா நிலைக்குமா என்ற நிலையில் எளிமையின் அடிப்படையாக திகழும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக அரசு வலிமையான அரசு என்பதை நிரூபித்து காட்டியுள்ளார். முதல்வருக்கு துணையாக துணை முதல்வரும் மூத்த அமைச்சர்களும் அயராது துணை நிற்கிறார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற மினி பொது தேர்தலில் முதல்வராக எடப்பாடி பழனிசாமியும் துணை முதல்வராக பன்னீர்செல்வத்தையும் முன்னின்று தேர்தல் களத்தை சந்தித்து மாபெரும் வெற்றி பெற்றுள்ளோம். இந்த ஒற்றுமைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள். கடந்த 3.5 ஆண்டுகளில் கூட்டுறவு தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பயணத்தை மக்கள் விரும்புகிறார்கள். அதே பயணத்தை ஒற்றுமையோடு தொடர வேண்டும். எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக ஆதரித்தோம் என்ற அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் கருத்தை தான் 1.5 கோடி தொண்டர்களின் கருத்தாக உள்ளது என்று கூறினார். சிறப்பு நிதியாக 9,000 கோடி வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நமக்கு ஒதுக்கப்பட்ட நிதியோடு பேரிடர் நிவாரண நிதியாக 1,000 கோடி கூடுதலாக, அதே போல சிறப்பு கடன் அனைத்து வங்கிகளிலும் சுய உதவி குழுக்களுக்கு